ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பிசினஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசினஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையாவே லாபம் பார்க்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சிறிய இடத்துலேயே இந்த பிசினஸை நீங்கள் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போற பிசினஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, மெழுகுவர்த்தி தயாரிப்பு பிசினஸ். இந்த பிசினஸ்க்கு மக்கள் கிட்ட அதிகமா வரவேற்பு இருக்கு. இந்த பிசினஸை குறைவான முதலீட்டிலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மெழுகுவர்த்தி தயாரிப்பு பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் மிஷின், செமி ஆட்டோமேட்டிக் மிஷின், இந்த மாதிரி ரெண்டு வகையான மிஷினரிஸ் வந்து இருக்கு. ஹேண்ட் மிஷின் வந்து 500 ரூபாயிலிருந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து 30,000 ரூபாயிலிருந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமா ஒரு நாளைக்கு வந்து 75 கிலோ வரைக்கும் மெழுகுவர்த்தியை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இந்த மெழுகுவர்த்தி தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோல் கழிவிலிருந்து கிடைக்கிற மெழுகு, காட்டன் நூல், அச்சு, அலுமினிய ட்ரே, மெழுகு ஊற்றுவதற்கான கோப்பை, கட் பண்றதுக்கான சின்ன கத்தி, மெழுகு வந்து உருக்கிறதுக்கான அடுப்பு, அச்சில் வந்து மெழுகு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய், கலருக்கு வந்து ஃப்ளோரிசன் கெமிக்கல், தண்ணீர் ஊற்றுவதற்கு வந்து பக்கெட், பேக்கிங் செய்யறதுக்கெல்லாம் பாலித்தீன் கவர், இந்த மாதிரி மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து தேவைப்படும். இந்த மெழுகுவர்த்தி செய்முறையை பொறுத்த வரைக்கும், கடைகளில் கிடைக்கிற மெழுகு வாங்கி அதை வந்து அலுமினிய பாத்திரத்தில் போட்டு சூடாக்கணும். அச்சில் வந்து மெழுகு ஒட்டாமல் வர்றதுக்காக தேங்காய் எண்ணெயை வந்து லேசாக தடவணும். அடுத்ததான் நம்ம சூடாக்கின மெழுகை வந்து அச்சில் ஊற்றணும். 2 நிமிஷம் கழிச்சு மெழுகு ஊற்றப்பட்ட அச்சை வந்து பக்கெட் தண்ணியில் வந்து போடணும். இப்போ வந்து இந்த சூடாக இருந்த மெழுகு, அச்சு, இதெல்லாமே குளிர்ந்த நிலைக்கு வந்ததும் அச்சில் இருந்து மெழுகுவர்த்தியை ஒவ்வொன்றா வந்து வெளியே எடுக்கணும். மெழுகுவர்த்தியை வந்து எந்த வடிவத்தில் வேணாலும் வந்து அமைச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒயிட் கலரில் மட்டுமே பண்ணாமல் எந்த கலரில் வேணாலும் வந்து நம்ம தயார் செஞ்சுக்கலாம். அது கலர் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ப்ரொசீஜர்லயே வந்து இந்த மெழுகுவர்த்தியை வந்து தயார் செஞ்சுக்கலாம். இந்த மெழுகுவர்த்தி பிசினஸ் எப்படி குறைவான முதலீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மெழுகு வந்து கடையில் 95 ரூபாய்க்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அச்சு வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 500 ரூபா, ட்ரேக்கு வந்து 100 ரூபா, அதுக்கு தேவையான எரிபொருள், பக்கெட், இதெல்லாம் வந்து 50 ரூபா, காட்டன் நூல் வந்து 1 கிலோவே 120 ரூபா, ஹேண்ட் மிஷின் வந்து 300 ரூபா, எடை போடுறதுக்கு வந்து எலக்ட்ரானிக் தராசு வாங்கணும் அப்படின்னா 400 ரூபா, இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்து 1,600 ரூபாய் இருந்தாலே போதும் இந்த பிசினஸ் வந்து நம்ம ஈஸியாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தயார் செஞ்ச மெழுகுவர்த்தி, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இவங்க கிட்ட எல்லாம் ஆர்டர்ஸ் எடுத்து வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். மெழுகுவர்த்தி வந்து வாங்கி விற்பனை செய்யறதுக்குனே தனியா கடைகள் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்டயும் கூட போய் நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம். சர்ச்சில் எல்லாமே வந்து ஆர்டர் எடுத்து வந்து நம்ம நிறைய விற்பனை செஞ்சுக்க முடியும். இந்த பிசினஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்த்தா, 1 கிலோ மெழுகு வந்து 95 ரூபாய்க்கு வந்து கடைகள்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து மெழுகுவர்த்தியா தயாரிச்சு 1 கிலோ வந்து 120 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யலாம். பெரும்பாலும் வந்து கடைகள் எல்லாம் கிலோ கணக்கில் தான் வாங்குவாங்க அப்படிங்கிறதால, 1 கிலோ விற்றோம் அப்படின்னா கூட நமக்கு 25 ரூபா வரைக்கும் வந்து லாபம் கிடைக்கும். 1 கிலோவுக்கு நமக்கு 25 ரூபா லாபம் கிடைச்சதுன்னா கூட 20 கிலோவுக்கு 500 ரூபா வரைக்கும் நம்மளால வந்து வருமானம் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு